இப்படியே எவ்வளவு நேரம் பார்த்தாலும் சலிப்பே தட்டாது. ஆயுள் பூராவும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் தோணும். பார்த்துக்கிட்டே இருந்தா மட்டும் பலன் கிடைச்சிருமா? அப்படின்னா என்ன செய்தா கிடைக்கும்? பூஜை செய்யணும். பூஜையா? பொன்னாலையா பூவாலையா? பொன் வைக்கிற இடத்துல பூ வெயின் பெரியவங்க சொல்லிருக்காங்களே. அப்ப பூ வைக்கட்டுமா? ஏன் எங்க அம்மா பார்த்தா பார்த்தா ஏதடி பூன்னு கேட்பாங்க. பக்தன் கொடுத்தான்னு சொன்ன அவங்க கோவப்பட்டு பக்தனோட பேசாதேன்னு சொல்லிடுவாங்க. அப்போ நாம எல்லாம் அம்மா சொல்றபடிதான் கேட்கணும் இல்ல? உங்க அம்மா என்ன சொன்னாங்க? அம்மா சொன்னாங்க நல்ல குணமுள்ள அழகான பெண்ணை பார்த்தா எங்க கண்டாலும் விடாது, உடனே லவ் பண்ணி கல்யாணத்தை பத்தி கேளுன்னு சொல்லிருக்காங்க. உடனேயா? ஆமா உடனே. அப்படினா உங்க அம்மா சொன்னபடி நீங்க கேளுங்க. கரெக்ட். எங்க அம்மா சொன்னபடி நான் கேக்குறேன். ஐயோ டீச்சி என்னது? ஏது ஏது கடன் கொடுத்தவர் போல வழி மறிக்கிறீங்களே. கடனா? நான் என்னையே உனக்கு கொடுத்துட்டேன் டீச்சி. கொடுத்ததே திருப்பி கேக்குறீங்களா? அந்த பழக்கமே எனக்கு இல்லையே. எப்பவுமே இப்படி கொடுத்துக்கிட்டு தான் இருப்பீங்களா? எங்கிட்ட இருக்கிற வரைக்கும் இல்லைங்காம கொடுத்துக்கிட்டே இருப்பேன். இப்படி எத்தனை பேர் கொடுத்திருப்பீங்க? எங்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு இதயம் தான், அதை ஒருத்தருக்கு தான் என்னால கொடுக்க முடியும். வார்த்தைக்கு வார்த்தை விட்டு கொடுக்காம பேசுறீங்களே. அப்படி பேசுறது நானா இல்ல நீயா?
வந்தது நானா இல்லை நீயா? இளம் பருவத்தின் வாசலில் உருவத்தை பார்த்தது நானா இல்லை நீயா? ஒரு நாள் வந்தது உள்ளத்தை கேட்டது, இல்லை நீயா? இங்கு மறுமுறை வரும் வரை மயக்கத்தில் இருப்பது நானா இல்லை நீயா? புன்னகை வைப்பது நீயா இல்லை நானா? இன்று உள்ள திரையில் ஓவியம் வரைந்தது நானா? நிலையிலிருந்து வலையில் விழுந்தது நானா இல்லை நீயா? நெஞ்ச கதவை கொஞ்சம் திறந்தது நீயா இல்லை நானா? நீயா இல்லை நானா? நானா இல்லை நீயா? இந்த மாதிரி காரியத்துக்கு உடந்தையா இருந்திருக்கு.